குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கன்வல்யூஷன் தியரத்தில் பார்ட் த்ரீ. சரிங்களா? ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. பார்ட் ஒன்னில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, மேலே வந்து நியூமரேட்டரில் வந்து ஒன்று இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது, அது வந்து பார்ட் ஒன்னாக பார்த்தோம். பார்ட் டூவில் வந்து என்ன பார்த்தோம்னா, மேலே நியூமரேட்டரில் எஸ் இருந்தால் எப்படி அதை சால்வ் பண்ணுறது, அதை வந்து பார்ட் டூவில் பார்த்தோம். இப்போ பார்ட் த்ரீயில் வந்து நியூமரேட்டரில் எஸ் ஸ்கொயர்டு இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க டேர்மை வந்து இங்கே வந்து எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து நம்ம சம்மில் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா, நான் உள்ளே வர்றப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க டேர்மை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சொல்யூஷன் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர்டு டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. சரிங்களா? இப்போ இந்த எஸ் ஸ்கொயர்டை வந்து நான் எப்படி பிரிக்கலாம், எஸ் இன்ட்டு எஸ்ன்னு பிரிக்கலாமா? எஸ் ஸ்கொயர்டை எஸ் இன்ட்டு எஸ்ன்னு பிரிச்சிடறேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, எல் இன்வர்ஸ் ஆஃப் மேலே ஃபஸ்ட் டேம் கீழே ஃபஸ்ட் டேம், அப்போ என்ன ஆகும், எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு. ஃபஸ்ட்டு இது முடிஞ்சா, அதே போல் செகண்ட் என்னாகும், செகண்ட் டேம் கீழேயும் செகண்ட் டேம். தப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் மேலே எஸ்ஸு கீழேயும் எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர், சாரி பி ஸ்கொயர்டு. சரிங்களா? அப்போ எப்படி பிரிச்சதுன்னு பாருங்க, எஸ் ஸ்கொயர்டை எஸ் இன்ட்டு எஸ்ன்னு பிரிச்சதுறேன், தென் எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிச்சாச்சு. இப்போ இதுக்குரிய ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா? இது வந்து டைரக்ட் ஃபார்முலா தான். இங்கே வந்து கீழே வந்து ஸ்கொயர்டு இருக்குது, ரெண்டுலேயுமே எஸ் ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர்டு இருக்குது, மேலே வந்து எஸ் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேமுக்கு வந்து காஸ், இங்கே கான்ஸ்டன்ட் டேம் என்னது ஏ, தஃபோ காசு ஏடி, இது வந்து ஃபஸ்ட் டேமுக்கு. செகண்ட் டேமுக்கு வந்து அதே தான், மேலே வந்து எஸ் இருக்குது, கீழே வந்து எஸ் ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு அந்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து எனக்கு வந்து ஃபார்முலானது காஸ், இங்கே என்ன கான்செப்ட் டேம் பி, தஃபோ காசு பிடி, நடுவில் வந்து ஸ்டார். சரிங்களா? டைரக்ட் ஃபார்முலா டைரெக்டாக அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் எதாவது யூஸ் பண்ணுறேன், கன்வல்யூஷன் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா என்னது, இன்டர்வல் ஓவர் ஜீரோ டூ டி, ஃபஸ்ட்டு உள்ள டீயை வந்து நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணோம், யூவால். சரிங்களா? தஃபோ காசு ஏ யூ. செகண்ட் உள்ள டீயை வந்து என்ன யூஸ் பண்ணோம், டி மைனஸ் யூவால் ரீப்ளேஸ் பண்ணோம். சரி, இதில் தப்போ செகண்ட் உள்ள டீயை வந்து டி மைனஸ் யூவால் யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். தப்போ காஸ் பி இன்ட்டு டி மைனஸ் யூ இன்ட்டு டியூன்னு கிடைக்கும். சரிங்களா? இதில் இந்த பி வந்து உள்ளே மல்டிப்ளை ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே எழுதிடவா, நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக எழுதிக்கோங்க, நான் இங்கே வந்து டைரெக்டாக எழுதிடுறேன், பி டி மைனஸு பியூ அப்படின்னு எனக்கு வந்து வேல்யூ கிடைக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு இந்த டேமை டைரெக்டாக இன்டிகேட் பண்ண முடியாது, ரெண்டுமே காஸ் பெர்னோலிஸ்லேயும் அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலா வந்து எடுத்து எழுதுறேன், காஸ் ஏ காஸ் பி அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இப்போ காஸ் ஏ காஸ் பி என்ன ஃபார்முலா, காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை டூ, அந்த ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலாவில் ஏ இருக்கிற இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஏயு அப்ளை பண்ணுறேன். பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, பிடி மைனஸ் பியு அப்ளை பண்ணுறேன். இப்போ அப்ளை பண்ணால் எனக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும், காஸ் ஏயு காஸ் பிடி மைனஸ் பியு, பிக்கு பதில் அப்ளை பண்ணுறேன். அதே போல் இங்கேயும் ஏ ப்ளஸ் பியா, தப்போ ஏயூ ப்ளஸ் பி அந்த டேமை அப்ளை பண்ணுவீங்க. தென் இங்கே வந்து ஏ மைனஸ் பியா, தப்போ ஏ வந்து ஏயூ அப்ளை பண்ணியாச்சு, பி வந்து இந்த டேம், தப்போ மைனஸ் பினா என்ன ஆகும், ப்ளஸ் இருக்கிறது மைனஸ் ஆகிடும், மைனஸ் இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும். தப்போ மைனஸ் பிடி ப்ளஸ் பியு டிவைடட் பை டூ. தப்போ நான் இந்த டேமுக்கு பதிலாக இதை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். தப்போ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஒன் பை டூ வந்து கான்ஸ்டண்ட்டு, அதனால் நான் வெளியே எடுத்துடலாம். தப்போ இன்டர்வல் ஓவர் ஜீரோ டூ டி, காசு ஏயூ, நான் யூஎல்லாம் ஃபஸ்ட்டு வரிசையாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? தப்போ ஏயூ மைனஸ் பியூ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன் ப்ளஸ் டூனாலும் டூ ப்ளஸ் ஒன்னாலும் ஒன்று தான், அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? யூவை வந்து நான் வரிசையாக எடுத்துக்கிறேன், செகண்ட் டேம்லேயும் அதே போல் ப்ளஸ் காஸ் என்ன வரும், ஏயூ, இங்கே யூவோட வேல்யூவில் வரிசையாக அழிக்கிறேன். சரிங்களா? அது அப்போ ப்ளஸ்ஸு பியு மைனஸ் பிடி, தென் டியு வந்து ரெண்டுக்குமே காமன் தான், தப்போ காமனாக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து இங்கே வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இன்டிகேட் பண்ணணும், காசு இன்டிகேட் பண்ணால் எனக்கு என்னது, சைன். சரிங்களா? தப்போ இன்டிகேட் பண்ணுவோம், ஒன் டிவைட் பை டூ இன்டிகேட் பண்ணியாச்சு, இன்டிகேட் பண்ண போகிறோம். தப்போ இன்டிகிரல் சிம்பிளாக எடுத்துடுறோம், காசு இன்டிகேட் பண்ணால் என்ன வரும், சைன். தப்போ சைன் AU மைனஸ் பியு ப்ளஸ் பிடி. சரிங்களா? இதோட முடிஞ்சா, இல்லை நான் இன்டிகேட் பண்ணால்
டெரிவேட்டிவ்க்கு முன்னாடி உள்ளது வந்து கீழே எழுதுவேன். இங்கே வந்து எதை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம், யூவை வச்சு இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ யூக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை வந்து கீழே எழுதுவோம். இதே டிஃபரன்ஷியேட் பண்ணால் முன்னாடி மல்டிப்புள் எழுதுவோம், இன்டகிரேட் பண்ணுறப்ப நான் டிவைடட் பை எழுதணும். அப்போ இங்கே யூக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ ஃபஸ்ட் இதில், செகண்ட் இதில் யூக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் பி. அப்போ மைனஸு பி, அப்போ ஏ மைனஸு பி வந்து கீழே வரும். அதே போல் செகண்ட் டேர்மில் என்ன வரும் பார்ப்போம், காஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் ஆஃப். அப்போ சைன் ஆஃபு ஏயூ ப்ளஸ் பியூ மைனஸ் பிடி. எனக்கு இங்கேயுமே கீழே என்ன வரும், யூவோட ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ, இங்கேயும் யூ இருக்குது, யூவோட வேல்யூ ப்ளஸ்ஸு பி. சரிங்களா, இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. இல்லாட்டினா நான் வந்து இங்கே யூவை காமனாக வெளியே எடுத்து அதுக்கப்புறம் செய்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். சரிங்களா, லிமிட் வந்து எனக்கு என்னது, 0 to T. அப்போ லிமிட் வந்து 0 to T. இதை சிம்ப்ளை பண்ணிட்டால் எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். எப்படி சிம்ப்ளை பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு யூ யூவை வச்சு தான் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ யூ இருக்க இடத்துல அப்பர் லிமிட்டு டி அப்ளை பண்ணுவீங்க, அடுத்து யூ இருக்க இடத்துல லோயர் லிமிட்டு 0 வந்து அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா, அப்ளை பண்ணிட்டால் எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அப்போ அப்ளை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டேர்மில் அப்பர் லிமிட்டு டி அப்ளை பண்ணுவோம், என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். அப்போ வித் சீக்வல் டு 1/2 இன்ட்டு. சரிங்களா, அப்போ இங்கே யூ இருக்க இடத்துல நான் என்ன அப்ளை பண்ணுறேன், டி வந்து அப்ளை பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல டி, இந்த இடத்துல டி அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும், மைனஸ் பிடி ப்ளஸ் பிடி என்ன ஆகிடும், எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படி தான் டி அப்ளை பண்ணும்போது மைனஸ் பிடி ப்ளஸ் பிடின்னு வரும். அப்போ அது கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும், சைன் ஏ டி, டிக்கு பதிலாக யூக்கு பதிலாக டி அப்ளை பண்ணுவோம். அப்போ ஏ டி டிவைடட் பையில் ஏ மைனஸு பி. சரிங்களா, அடுத்தது இங்கேயும் அதே போல் யூக்கு பதிலாக டி அப்ளை பண்ணுறோம். டி அப்ளை பண்ணால் இங்கே ப்ளஸ் பிடி மைனஸ் பிடின்னு கிடைக்கும். அப்போ அது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது, சைன் ஏ டி டிவைடட் பை ஏ ப்ளஸ்ஸு பி. சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், அப்பர் லிமிட் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து லோயர் லிமிட் அப்ளை பண்ணுவோம். லோயர் லிமிட் என்னது, 0. 0 அப்ளை பண்ணால் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், மைனஸ் சேர்த்துக்கிறோம், 0 அப்ளை பண்ணுறோம். இந்த டேர்ம் 0 ஆகிடும், 0 and 10 நம்பர், இந்த டேர்மும் 0 ஆகிடும். ரிமைனிங் எனக்கு என்ன மட்டும் கிடைக்கும், சைன் பிடி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. சரிங்களா, அதே போல் இங்கேயும் 0 0. அப்போ இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆகிடும். தென் கடைசி என்ன மட்டும் கிடைக்கும், ப்ளஸ்ஸு சைன் ஆஃப் மைனஸ் பிடி டிவைடட் பை ஏ ப்ளஸ்ஸு பி. அப்போ அப்பர் லிமிட்டும் அப்ளை பண்ணியாச்சு, லோயர் லிமிட்டும் அப்ளை பண்ணியாச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கிது. சரிங்களா, இதுக்கப்புறம் இதை கீழே உள்ளதாக அழிச்சிருவோம். சரிங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இந்த டேர்மில் இந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்படி தலை மைனஸை வந்து இதுக்கு அடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், 1/2 இன்ட்டு சைன் ஏடி டிவைடட் பை ஏ மைனஸ் பி ப்ளஸ் சைன் ஏடி டிவைடட் பை ஏ ப்ளஸ்ஸு பி. இங்கே என்ன மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸு சைன் பிடி டிவைடட் பை ஏ மைனஸு பி. இங்கே என்ன ஆகும், மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும். இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், சைன் பிடின்னு இருக்கு, சைன் மைனஸ் பிடின்னு இருக்கு. அப்போ இதுக்கு வேல்யூ என்னது, மைனஸு சைன் பிடி. எனக்கு சைன் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் பிடின்னு கிடைக்கும். அப்போ இந்த டேர்ம் இப்போலாம் மைனஸ் சைன் பிடி. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஏற்கனவே உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ ஒரு மைனஸ் வரும், இங்கே ஒரு மைனஸு, அப்போ வந்து ப்ளஸ் ஆகிடும். இன்ட்டு சைன் பிடி டிவைடட் பை ஏ ப்ளஸ்ஸு பி. சரிங்களா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளே பண்ணோம். அப்போ காமன் ஃபேக்டர் வந்து இதுக்கு வந்து என்னது, ஏற்கனவே வந்து பார்ட் 2 பார்த்துருப்போம். இது காமன் ஃபேக்டர் வந்து எனக்கு என்னென்னா ஏ மை, ரெண்டுமே தான் ஏ மைனஸ் பி, ரெண்டு டேர்ம் அப்படியே வந்துடும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் எனக்கு என்ன இல்லை, ஏ ப்ளஸ் பி இல்லை. அப்போ மேலேயும் கீழே நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம், ஏ ப்ளஸ் பியால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு சைன் ஏடி. சரிங்களா, இப்போ செகண்ட் டேர்மில் எது இல்லை, ஏ மைனஸ் பி. அப்போ நான் மேலேயும் கீழே எதால் மல்டிப்ளை பண்ணோம், ஏ மைனஸ் பியால் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ ஏ மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏடி. தேர்ட் டேர்மில் இருப்பாங்க ஏ மைனஸ் பி இருக்குது, அப்போ எது இல்லை, ஏ ப்ளஸ் பி இல்லை. அப்போ மேலே கீழே நான் எதால் மல்டிப்ளை பண்ணோம், ஏ ப்ளஸ் பியால். இந்த மைனஸ் வந்து சைனோட சேர்த்துக்கோங்க. சரிங்களா, அப்போ ப்ளஸ்
ஏ ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் சைன் பிடி. இந்த மைனஸ் வந்து சைனோட சேர்த்து எழுதிட்டேன், சரிங்களா. அடுத்து கடைசியாக எனக்கு கீழே வந்து எது இல்லை, ஏ மைனஸ் பி இல்லை. இந்த போய் ஏ மைனஸ் பியால் மேலே இங்கேயே மல்டிப்ளை பண்ணுறோம், அப்போ என்ன கிடைக்கும், இன்ட்டு சைன் பிடி, சரிங்களா. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நாலு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் வந்து எனக்கு வந்து ஆன்சராக வரும், சரிங்களா. சிம்பிளை பண்ணுறது எப்படி சிம்பிளை பண்ணுவீங்க, ஏ இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம், பி இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம், ஏ இன்ட்டு இது மைனஸ் பி இன்ட்டு இது, ஏ இன்ட்டு இது பி இன்ட்டு இது, ஏ இன்ட்டு இந்த டேர்ம் மைனஸ் பி இன்ட்டு இந்த டேர்ம், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா, ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஏ சைன் ஏடி ஃபஸ்ட் டேர்ம், தென் பி இன்ட்டு இது ப்ளஸ் பி சைன் ஏடி, சரிங்களா. தென் இதில் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு ஏயை மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ இன்ட்டு சைன் ஏடி, அடுத்து பியை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பி இன்ட்டு சைன் ஏடி, சரிங்களா. அடுத்து இந்த இதில் மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ் இருக்குது பார்த்துக்கோங்க, அப்போ என்ன வரும், மைனஸ் ஏ சைன் பிடி, தென் பி இன்ட்டு மைனஸு மைனஸ் பி சைன் பிடி, லென்த்தாக போயிட்டுருக்கு. தென் கடைசி இங்கே வந்து என்ன கிடைக்கும், ப்ளஸ் ஏ இன்ட்டு சைன் பிடி மைனஸ் பி இன்ட்டு சைன் பிடி டிவைட் பையில் எனக்கு என்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. அதை நான் எப்படி சிம்பிளை பண்ணி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்டு, தப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸு பி ஸ்கொயர்டு எழுதிக்கோங்க, சரிங்களா. இப்போ எனக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்றது வந்து பாருங்கள், எனக்கு எதெல்லாம் கேன்சல் ஆகும், இது ப்ளஸ் ஏ சைன் ஏ சைன் கேன்சல் ஆகாது, இந்த டேர்ம் கவனிங்க, இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன ஆகுது, பி சைன் ஏடி மைனஸ் பி சைன் ஏடி, அப்போ இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும், சரிங்களா. அப்போ கேன்சல் பண்ணியாச்சு. தென் அடுத்ததில் இங்கே எதுவும் அப்படி கேன்சல் ஆகுதா, மைனஸ் ஏ சைன் பிடி ப்ளஸ் ஏ சைன் பிடி, அப்போ இந்த ரெண்டும் ஒரே வேல்யூ ஆனால் வேறு வேறு சைன், அப்போ வந்து அது வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும், சரிங்களா. ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு மேலே வந்து ஏ சைன் ஏடி, இங்கேயும் ஏ சைன் ஏடி, என்ன கிடைக்கும், டூ ஏ சைன் ஏடி, சரிங்களா. அடுத்தது இங்கே வந்து மைனஸ் பி சைன் பிடி மைனஸ் பி சைன் பிடி, என்ன வேல்யூ கிடைக்கும், மைனஸ் டூ பி சைன் பிடி, சரிங்களா. டினாமினேட்டில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர்டு மைனஸு பி ஸ்கொயர்டு, சரிங்களா. இப்போ ஆன்சர் வந்துருச்சு, என்ன பண்ணால் எனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும், டூவை மட்டும் காமனாக வெளியே எடுங்க, வெளியே எடுத்துட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து ஆன்சர். தஃபோ என்ன வருதுன்னு பார்க்கலாம், இந்த அப்போ டூவை காமனாக வெளியே எடுத்துகிட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், டூவை காமனாக வெளியே எடுத்துட்டேன், இங்கேயும் டூ இருக்குது, இங்கேயும் டூ இருக்குது, வெளியே எடுத்தாச்சு, கீழே ஒரு டூ, இந்த அப்போ ஏ சைன் ஏடி மைனஸ் பி சைன் பிடி டிவைட் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸு பி ஸ்கொயர்டு, அப்போ டூன் டூவும் எனக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர்டு பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. இதோட ஆன்சர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு சைன் ஏடி மைனஸ் பி இன்ட்டு சைன் பிடி டிவைட் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸு பி ஸ்கொயர்டு, சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூனிவர்சிட்டி க்வெஸ்டின், நான் ஃபஸ்ட்டே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், சொல்லலை. ரெகுலேஷன் 2017 மட்டும், ரெகுலேஷன் 2017 மட்டும் மூணு க்வெஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மொத்தமே ரெகுலேஷன் 2017 வந்து அஞ்சு டெஸ்ட்டு தான் எழுதியிருப்பாங்க, சரிங்களா. அஞ்சு டெஸ்ட்டுக்குள்ளே தான் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு மூணு செட் ஆஃப் க்வெஸ்டினில் இந்த சம் வந்து அப்படியே கேட்டிருக்கான். அப்போ இது எந்த அளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட். இதே சம்மை எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ சம்மை எப்படி கேட்கலாம்னா எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர்டோட பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒன் எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஃபோர் அப்படின்னு கேட்கலாம், சரிங்களா. அப்படி இல்லையா எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஃபோர் எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் நைன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த சம்மில் ஏ ஸ்கொயர்டு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, ஃபோர் இருக்குது. அப்போ ஏ வந்து என்னது, டூ. பி ஸ்கொயர்டு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, நைன். அப்போ பி வந்து என்னது, த்ரீ, சரிங்களா.
அப்போ இந்த சம் அப்படியே செஞ்சுட்டு ஏக்கு பதிலாக டூ பிக்கு பதிலாக த்ரீ அப்ளை பண்ணாலும் சரி தான், இல்லை இது அப்படியேவும் இதே மாடலாக வச்சு செஞ்சாலும் எனக்கு வந்து சரி தான். எனக்கு இந்த கொஸ்டினை இப்படி நம்பர் கொடுத்தும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? இது ஒரு இதா, இதே கொஸ்டினை இதே கொஸ்டினை இன்னொரு இது வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சமம் வந்து ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்கள், இந்த சமம் வந்து ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்கள். இன்னொரு சமம் சொல்கிறேன், அதையும் ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்கள். அந்த சம் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் ஸ்கொயர்டு பை எஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஏ ஸ்கொயர்டு த ஹோல் ஸ்கொயர்டு. நமக்கு பார்ட் டூவில் எக்ஸாம்பிள் டூ வந்து இதே மாதிரி செஞ்சுருப்போம். எதில் பார்ட் டூவில் எக்ஸாம்பிள் டூ மேலானா எஸ் இருக்கும், சரிங்களா? அதே கான்செப்ட் தான் செய்வோம், ஆனால் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் வரும், சரிங்களா? அங்கே வந்து சைன் காசுன்னு வரும், இங்கே வந்து ரெண்டுமே காசுன்னு தான் இருக்கும். காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி, இந்த எக்ஸாம்பிள் ஒன்றில் காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்கள். இங்கே வந்து பி இருக்குது, ஆனால் ஏ இருக்கு, இதில் வந்து ஏ இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வந்து பி இருக்குது இந்த சம்மில், நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்ததில், ஆனால் இங்கே வந்து ஏ இருக்குது. அப்போ எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்ன ஆகிடும், இந்த டேர்மாக மாறிடும், சரிங்களா? நம்ம செய்யும் போதேவும் இதை எப்படி பிரிச்சுக்கிடுவோம், பிரிச்சுக்கிட்டு தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இந்த ரெண்டு சமயமே வந்து செஞ்சு பாருங்கள், சரிங்களா? பார்ட் டூவில் எக்ஸாம்பிள் டூவை பார்த்துட்டு வாங்க. எக்ஸாம்பிள் ஒன்னையும் இதில் உள்ள எக்ஸாம்பிள் ஒன்னையும் பாருங்கள், இந்த சம் செய்கிறதுக்குரிய ஐடியா கிடச்சிரும். இதுவும் அடிக்கடி யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டது தான், சரிங்களா? இந்த ரெண்டு சமயம் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த சம் சால்வ் பண்ண முடில அப்படின்னா, எது சால்வ் பண்ண முடிலன்னு சொல்லுங்கள் கீழே கமாண்டில், அதை வந்து நம்ம அடுத்து ஒரு தனி வீடியோவாக சால்வ் பண்ணிடுவோம், சரிங்களா? சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.